ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கராத்தே தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கராத்தே சீரீஸில் பேசிக் நம்பர் 3. ஸோ பொதுவாக பேசிக் 1, பேசிக் 2 பார்த்தோம். ஸோ பேசிக் 3 வந்து அதை ரெண்டையும் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் பண்ண முடியும். இது வந்து லிட்டில் பிட் ஹார்டராக கூட சொல்லலாம், கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா எதுவும் முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. So basic number 3 la first exercise enna na leg raise with tile steps. So idu eppadi pannanu solren. So adukku munadi eppadi position edukkanu paathukalam. சாதாரணமாக நீங்கள் வாக் போகிறக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பீங்களோ அதே ஸ்டெப்பு தான். ஸோ ஒரு லெக்கை பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரைட் லெக்கில் பண்ணுறோம், அதனால் பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ லெக் ரைஸ் பண்ணி கீழே உட்காரணும். ஸோ இதனால் என்ன ஃபஸ்ட்டு பெனிஃபிட்னு சொல்லிக்கிறேன், உங்களோட எந்த லெக்கில் பின்னாடி ரைஸ் பண்ணி உட்காரீங்களோ, ரைஸ் பண்ணும்போது டைஸ் லூஸ் ஆகும். ஸோ கீழே உட்காரும்போது டைட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டை மசில்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ காஃப் மசில்ஸும் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Rise, then down. ஸோ அதே மாதிரி இந்த லெக்கில் பார்ப்போம். ஸோ எப்படி இந்த காலில் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஸோ ரைஸ் தென் டவுன். ஸோ ரைஸ் தென் டவுன். ரைஸ் தென் டவுன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ செகண்ட் டைப் எப்படின்னா, இப்போ எப்படி ஃப்ரண்ட்டில் லெக் ரைஸ் பண்ணி கீழே உட்காந்தீங்களோ, அதே மாதிரி சைடில் லெக் ரைஸ் பண்ணி சிட்டப்ஸ். ஸோ சைடு லெக் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் 1 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இல்லை பேசிக் நம்பர் 1 2 சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து லெக் ரைஸ் பண்ணி டைல் ஸ்டெப்ஸ், அது வந்து மூமெண்ட்டில் போகணும். 5 ஸ்டெப்ஸ் வந்து அந்த சைடும், 5 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் சைடு பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஸோ டவுன், எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஐசைட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட் கிரவுண்ட் டச். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பொசிஷன் எப்படின்னா, ஸோ உங்கள் லெஃப்ட் லெக் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு இருக்கணும். ஸோ உங்கள் நீ வந்து ஷோல்டர் லெவலில் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படின்னா, ஸோ கீழே உங்கள் எல்போ வந்து கீழே கிரவுண்ட் டச் ஆகணும். ஸோ அதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி லைட்டாக தள்ளி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெயிண்ட் பண்ண பாருங்கள். இதுதான் 4 சைடு கிரவுண்ட் டச். ஸோ 1 2 3 தென் பேக். ஸோ 1 2 3 தென் பேக். இது பண்ணும்போது உங்கள் முட்டி மடங்கக்கூடாது, மடங்கினா வேஸ்ட். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ 1 2 3 தென் பேக். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணால் ஈஸி வந்துடும். ஸோ என்ன பண்ணால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி உங்களோட பெருவரில் கை நீட்டி தொடணும். ஸோ ஈஸி தான், நானே பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைட்டாக ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5. ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக மேலே வரணுன்றதில்ல, கீழே தொட்டால் போதும். ஸோ எதுக்காக பண்ணுறோன்னா, ஹிப்பை வந்து ஏரில் வந்து லூஸ் பண்ணி டவுன் பண்ணால் நம்மளுக்கு பேக் பெயின், அதாவது இந்த பேக் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வராது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ். ஸோ எப்படின்னா 1 சைடு கிரவுண்ட் டச். ஸோ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் 1 லெக்கை ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி, ஸோ 1
then down. So hold, then down. Change, change, change. So கீழே ground நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம். So பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ் முக்கியம். So இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். So next வந்து ஹிப் எக்ஸசைஸ். So அது ஈஸி தான். உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து பேக்கில் போயிடணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதாவது இப்படி. ஸோ நீங்கள் வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணணும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென். ஸோ ஸ்லோலி அப். ஸோ ஸ்லோலி ரிலீஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இது பண்ணக்கப்புறம் ஹேண்டை வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்னா ஹிப்பு வந்து ரொம்பவே பெயின் ஆகாது. கராத்தேயில் மெயினாக ஹிப் எக்ஸசைஸ் தான் அதிகம். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஆகட்டும், ஸோ ஹிப்பு நம்ம ஜம்ப் பண்ணுற ஒரு கிக் பண்ணுறதாகட்டும் ஹிப்லேருந்து தான் பவர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பஞ்ச் பண்ணால் கூட ஹிப்லேருந்து தான் பவர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஹிப்பு முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ஹிப் எக்ஸசைஸ் வந்து நிறையா சொல்லித்தருவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் என்னென்னு லெக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஸோ ஈஸி தான், கீழே உட்காந்து பண்ணுறது தான். கீழே உட்காந்துச்சுங்க. ஸோ உங்களோட ரைட் லெக் வந்து எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட பெருவரில் பிடிச்சிக்கோங்க. பெருவரில் பிடிச்சி ஹெட்டை வந்து நீளை டச் பண்ண வைக்கணும். இல்லை ரொம்பவே எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா தரையில் கூட டச் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நீல் எப்படி டச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஸ்லோவாக பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்லோவாக பிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ பெருவரும் பிடிக்க முடியலனா இப்படி கூடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக தொட்டலாம். ஸோ கேட்ச் பண்ணி ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைவ். ஸோ ஃபைவ் கவுண்டிங்ஸ் தான், ஏன்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இல்லைன்னா இது ஒரு 15, 20 அந்த மாதிரி கவுண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தரையில் எப்படி வந்து ஹெட்டை பட வைக்கணும்னா கேட்ச் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைவ். நான் அது வந்து பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூடி படுத்துக்கலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த லெவல் பண்ணி பார்ப்போம். ஸோ காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லெக். ஸோ அதே மாதிரி கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைவ் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தரைக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைவ். ஸோ அதே மாதிரி இப்படியும் பண்ணலாம். ஸோ கால் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சிங். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட காலை வந்து இப்படி ஜாயின் பண்ணி வைக்கணும் பட்டர்ஃப்ளை மாதிரி. ஸோ லெக்கை வந்து ஷேக் பண்ணக்கூடாது, அது டேஞ்சர். ஸோ கீழே அப்படியே உங்கள் சின் வந்து இந்த இடத்துல பட வைக்கணும். ஸோ நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், கீழே வந்து ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா டச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா ஈஸியாக தொட்டுடலாம். ஸோ அது வந்து உங்களோட டைஸோட ஜாயின்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும், ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ ஸ்லோலி ரிலாக்ஸ் மிஸ்டேக் யூர் லெக்ஸ். அப்புறம் ஃபுல்லாக கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே லெக் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்லோ இப்போ வந்து ஸ்லோவாக எழுந்திரிக்கலாம். ஸோ கையை வந்து கீழே ஊனக்கூடாது, அப்படியே எழுந்திரிச்சு பழகிக்கணும்.
ஹோஸ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ அடுத்த வந்து நான் வந்து ஸ்டான்சஸும் அப்புறம் அதுக்கப்புறம் போகிற சீரீஸில் பஞ்சஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறம் கட்டாஸ் போகலாம். கராத்தேனா கடல் அளவு நிறையா இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங்.